ஹாய் கைஸ், வெல்கம் டு டீம் தாடிக்காரன். இந்த வீடியோவில் நம்ம வந்து டாட்டாவில் ஒரு ப்ரைவேட் பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். எந்த ஊரில் ஓடுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லிவரியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாச்சலில் ஓடுற பஸ் தான் அப்படி தான் வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து லைட் ஒர்க்லாம் வந்து பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் வந்து வைப்பர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தலாம் கைஸ், ஓகேங்களா? அதை பார்த்து முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து டே டைத்தில் வந்து என்னென்ன அனிமேஷன் கீழே அந்த மோடுக்கு வந்து இருக்குது, மோடோட கேபின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வைப்பர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து இருக்குது அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைப்பர் ப்ராப்ளமே வந்து கிடையாது. இப்போ வாங்க நம்ம வந்து லைட்டை வந்து பார்த்தலாம் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வீல் ஆர்ச்சில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து அசர் லைட் ஆன் பண்ணால் பிளிங்க் ஆகிற மாதிரியும், வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது கைஸ், ஓகேங்களா? பஸ்ஸுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து உள்ளே போய் வந்து நான் காமிக்கிறேன். அசர் லைட் ஆன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா லைட்டில் வந்து எரியும். அதே நம்ம ஹை பீம் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக மேலே கீழே அது மேலே உள்ள லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிடும் கைஸ், ஓகேங்களா? ஸோ பேக் வியூ வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸோட பேக் வியூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ஸோ ரிவர்ஸ் கியர் போட கீழே வந்து பார்த்திங்கன்னா மாறுற மாதிரி லைட் வந்து இருக்குது, கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸுக்குள்ளே வந்து போய் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட் போகிறேன், ஓகேங்களா? அப்படியே நான் உள்ளே போய்க்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், மேலே ஃபுல்லாக தலைக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, க்ரீன் வித்து ப்ளூ, ஓகேங்களா? அப்படியே மேலே போத்தோன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை கலரில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து செட் பண்ணியிருக்காங்க கைஸ். அந்த பஸ்ஸோட சென்டர் ஃபுல்லாமே இன்டீரியரில் கேபின் பொறுத்தளவுக்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து கொடுத்துருக்காங்க கலர் லைட்டு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில், லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடு மேக் பண்ணாங்க பார்த்திங்களா, அவங்களோட இது நேம் போட்டு க்ரீன் கலரில். சென்டரில் வந்து சாமி ஃபோட்டோ கொடுத்து அதுலேயும் வந்து அசர் லைட் ஆன் பண்ணால் எல்இடி லைட் மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ரைட் சைடு வந்து அதே தான் கைஸ், லெஃப்ட் சைடு சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் போட்டு பச்சை கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு, அதே தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே அதை தான். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டு, டேஷ்போர்டு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எரியும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் சைடு வந்து போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேஷ்போர்டில் வந்து லைட்டெலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. அப்படியே நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா டிரைவருக்கு பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போயிருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் லைட்ஸ் கைஸ், வேறு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இல்லை. நம்ம ஃப்ரண்ட்டில் அதாவது பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டு பேக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடோட கேபின் வந்து லைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நான் வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்து அசர் லைட் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். சென்டரில் பாருங்கள் அந்த சாமி ஃபோட்டோ தான் வந்து நான் சொல்லியிருந்தேன், எல்இடி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ரெண்டு சைடு என்ன மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும். நம்ம லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியும் கைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஜிபிஎஸ் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க, அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் கொடுத்த மாதிரி வந்து லைட் இருக்குது. இப்போ வந்து இந்த மோடோட அனிமேஷன் கீ வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் கைஸ். இப்போ நீங்களே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கேபின் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகிற மாதிரி ஹேங்கிங் ஐட்டம்ஸ் தான் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. எமோஜி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரோட ஸ்டிக்கரு, நிறைய டேகுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கேபினில். ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகுது கைஸ். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபின் வந்து நல்லாயிருக்கு இந்த மோடுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடில் உள்ள மிரர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக, அதாவது ரைட் சைடு மிரர் மட்டும் இப்படி வச்சு நம்ம இப்போ நான் வச்சுருக்க மாதிரியே நீங்கள் வச்சு ட்ரைவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிரர் வந்து நல்லா கிளியராக வந்து தெரியும். இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு மிரருமே வந்து பார்த்திங்கன்னா தெரிகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த மோடோட மூணு அனிமேஷன் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஓரமாக நிறுத்திட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து ரிவ்யூ பண்ண ஸ்பீட் பிரேக்கர் மோட், நேற்றுன்னு சொல்ல முடியாது, ரீசெண்டாக மார்னிங் ரிவ்யூ பண்ண மோடு தான், ஓகேங்களா? ஸோ இந்த மோடு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகேட் மோட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். அதையுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடோட அனிமேஷன் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிரைவரோட டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் உள்ள இன்ஜின் கிரில்லும்
மேலே டாப்பில் வந்து ஏர் போகிற டோருமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட மூணாவது அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாமே ரெட் கலரில் ஜன்னல் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது, அது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து திறந்துருக்க மாதிரி. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட அனிமேஷன். டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, எக்ஸ்டீரியரில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து என்டிஎஸ் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்திங்களா, அது வந்து அனிமேட் ஆகும். ஃப்ரண்டில் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் வந்து திஸ்டிக் ஆகிற மாதிரி தொங்கி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேங்கிங் ஐட்டமாக வந்து இருக்கும். ஸோ இந்த மோடோட அனிமேஷன் கீ ஹேங்கிங் ஐட்டம் வந்து எவ்வளோதான், இந்த மோடு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். மோட்ஸ் ஃபார் யூ தான், ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மோட் வந்து லேக் இஸ்ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து மறக்காமல் மோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக்கர் மோடு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி யூ கைஸ் டாட்டா, நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.